ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2024 போர் போடுறதுக்கு வந்து நமக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போரில் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக வந்து டிஃப்ரெண்ட் டயாமீட்டர் இருக்குது. ஸோ போர் வந்து நம்ம போகிறதோட டயாமீட்டர், அந்த குழி பறைக்கிறதோட டயாமீட்டர் பொறுத்து வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4.5 இன்ச் போர் இருக்குது. அடுத்தது வந்து 6.5 இன்ச் போர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10 இன்ச் போர்லாம் இருக்குது. ஸோ மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மூணு சைஸில் தான் வந்து அதிகமாக இது யூஸ் பண்ணுறோம். ஸோ வீட்டுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த 4.5 இன்ச் போரும் அந்த 6.5 இன்ச் போரும் தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து நம்ம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இல்லைனா வந்து விவசாயத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த 10 இன்ச் போர், அதுக்கு மேலே இருக்கிற போர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அடிக்கணக்கில் வந்து நமக்கு மாறும், எவ்வளோ டெப்த்தில் போடுறோம் அப்படிங்கிறது பொறுத்தும் இந்த இது வந்து நமக்கு மாறுது. இப்போ வந்து பொதுவாக வந்து நம்ம 6.5 இன்ச் போர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வீட்டுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இந்த 6.5 இன்ச் போர் தான் வந்து போடுவோம். ஸோ இப்போ அந்த 6.5 இன்ச் போர் வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதே 4.5 இன்ச் போர் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மியாகும். 10 இன்ச் போடுறப்போ ப்ரைஸ் வந்து இந்த 6.5 இன்ச் போரோட அதிகமாகும். ஓகேங்களா? இப்போ வந்து 1 அடியிலிருந்து 100 அடி வரைக்கும் நீங்கள் போடுறீங்க டெப்த்து, அதாவது ஆழம் வந்து 100 அடி வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா ஒரு 90 ரூபா வந்து வாங்குவாங்க 1 அடிக்கு. பர் ஃபீட்டுக்கு வந்து 90 ரூபா வந்து வரைக்கும் வாங்குறாங்க. அடுத்தது வந்து 101 அடியிலிருந்து 200 அடி வரைக்கும் நீங்கள் போடுறீங்க, போர் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 100 ரூபா வந்து ஒரு ஃபீட்டுக்கு வந்து வாங்குறாங்க. 1 அடி போடுறதுக்கு 100 ரூபா வந்து சார்ஜ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 201 அடியிலிருந்து 500 அடி வரைக்கும் போடுறோம். ஸோ ரொம்ப அதிகமாக போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 120 ரூபாயிலேருந்து 130 ரூபா வரைக்கும் 1 அடிக்கு வந்து வாங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 501 அடியிலிருந்து 750 அடி வரைக்கும், ஸோ 500 அடியிலேருந்து 750 அடி வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 170 ரூபாயிலேருந்து 180 ரூபா வரைக்கும் 1 அடிக்கு வந்து வாங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 751 அடியிலிருந்து 1000 அடி வரைக்கும் போகிறதுக்கெலாம் வந்து ஒரு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 1 அடி வந்து போடணும், போர் போடணும் அப்படின்னா இவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1000 அடிக்கு மேலே வந்து 400 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க 1 அடிக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் கம்மியாகவும் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு சில பேர் அதிகமாக பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து 500 அடியெலாம் போடுறப்போ வந்து காசு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர்லாம் வந்து 500 அடி போடுறோம் இல்லை 1000 அடி போடுறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் காசு வந்து குறைவாக வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த இதில் வந்து 500 அடி வரைக்கும் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து இருக்காது. ஏன்னா வந்து அடி கம்மி அப்படிங்கிறனால வந்து பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து 200 லேருந்து ஒரு 300 400 இருக்குன்னா இந்த இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் காசு வந்து வாங்குவாங்க. அடுத்தது வந்து இது மட்டுமே வந்து போரோட காஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பிவிசி வந்து இருக்காது. அதாவது ஹார்ட் ஸ்டேட்டாக இருக்கிற வரைக்கும், அதாவது நல்ல பாறை இருக்கிற வரைக்கும் முன்னாடி மண் இருக்கும், அந்த மண் சரிஞ்சு விழுகாமல் இருக்கிறதுக்கு பிவிசி பைப் இறக்குவாங்க. அந்த பிவிசி பைப்பு பார்த்திங்கன்னா ஒரு 6.5 இன்ச் போருக்கு பிவிசி பைப்பு வந்து 1 அடிக்கு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இது வந்து நம்ம பைப் வாங்கி கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களே தான் வந்து அந்த பைப் போடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். 6.5 இன்ச் பைப் வந்து 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. நம்ம வந்து அவங்க கொண்டாத குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ வாங்கி கொடுத்தோம்னா நம்ம ஃபினோலெக்ஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது நல்ல குவாலிட்டியாக வாங்கி கொடுப்போம். பட் அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால இது இருக்கும். அடுத்தது வந்து அந்த எவ்வளோ தூரம் இறக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ 100 அடி இறக்கணும்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ 100 அடிக்கு நான் இறக்குறேன் இல்லை 50 அடிக்கு இறக்குறேன் 30 அடிக்கு இறக்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எத்தனை லென்த் இறக்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ ஒரு லென்த் வந்து 20 அடி இருக்குது அப்படின்னா நம்ம 10 பைப் எடுப்பாங்க, 10 பைப் இறக்குனாங்கன்னா 200 அடி ஆச்சு. இப்போ வந்து ஒரு 4 பைப் தான் இறக்குறாங்க அப்படின்னா 80 அடி தான் ஆச்சு. அப்போது அதை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம காசு கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு காஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேலே போடுற அந்த கேப் இருக்கும், அந்த கேப்புக்கு வந்து ஒரு 500 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபருக்கு. ஸோ லேபருக்கு எல்லாம் சேர்ந்து தான் இந்த காசு. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேபர் பேட்டா கொஞ்சம் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கன்னு இப்படியும் வாங்குவாங்க. அதுவும் 2500 ரூபா வந்து நமக்கு செலவாகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வாங்கக்கூடியது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தூரம் வருது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு தனியாக வாங்குவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி தனியாக வாங்குவாங்க. ஸோ அப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கு டிஃபன் போடணும் இல்லை வந்து சாப்பாடு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து டீ ஸ்நாக்ஸு அது இதுன்னு சொல்லி எப்படியும் வந்து ஒரு
1000 ரூபா வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதர்ஸில் வந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு 1000 ரூபா வந்து வாங்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு போர் போட்டு முடிக்கிறதுக்கு இவ்வளோ வந்து செலவு இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ வந்து போர் போடுறீங்க, எத்தனை அடிக்கு போடுறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த போர் போடுறது இன்ட்டு இந்த அமௌண்ட்டு, அது போக எவ்வளோ அடி பிவிசி பைப் இறக்குறீங்க அப்படிங்கிறது இந்த அமௌண்ட்டு, அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் கேபுக்கு வந்து 500 ரூபா, ஒரு லேபருக்கு 2500 ரூபா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு 3000 ரூபா, அடுத்து இதுக்கு ஒரு 1000 ரூபா அப்படிங்கிறது வாங்குவாங்க. ஒரு சில பேர் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாங்க மாட்டாங்க, ஒரு சில பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.